வணக்கம் நம்ம பிள்ளைகளா. இன்னைக்கு நியூவா ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க, நம்ம ராயல் சேலஞ்சுன்னு சொல்லி. ஸோ இதை நான் ஒரு ஃபியூ அட்டம்ப்ஸ் போட்டேன், ரெண்டு அட்டம்ப்ட் போட்டேன் நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் தேர்ட் அட்டம்ப்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு, அதான் டக்குன்னு ரெக்கார்டிங்குள்ளே பூந்துட்டேன். லெட்ஸ் கோ கைஸ், வாங்க போகலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மைனர் டிப்ளாய் பண்ணிக்கிறோம் சிசியில், ஃபுல்லாக சிசி ட்ரூத் லூராகவும் குயின் டிப்ளாய் பண்ணிக்கோங்க, மூணு ஹீலர்ஸ் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன் சிசி ட்ரூப்ஸ் அப்படியே போய் டெத் ஆகும் வரை பொறுமையாக இருங்க. ஒரு பெக்கா க்ரௌடில் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. ஸோ குயின் அண்ட் இந்த பெக்கா வந்து ஐஸ் கோலம் ரெண்டையும் க்ளீன் ஆகிற வர பொறுமையாக இருங்க. ஒன் மோர் ஐஸ் கோலம். ஓகே, கேம் வால்யூம் கரெக்டாக இருக்குல்ல உங்களுக்கு? ஓகே, இதுதான் டைமு. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு ரெண்டு பெக்கா, ஸோ 6 o'clockல ரெண்டே ரெண்டு பெக்கா டிப்ளாய் பண்ணிக்கோங்க. டிப்ளாய் பண்ணிட்டு நம்ம சைடு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஹீரோஸ் மட்டும் கட் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். நம்ம அப்படியே வந்து மைனர்ஸை வந்து மலைச்சாரல் போல தூவி விடுங்க. மைனர்ஸ் அண்ட் தென் ஹாக்ஸை, ஒரு லூன், இதுவும் எதுக்கு வச்சுக்கிட்டு. ஸோ ஓரில் கிட்டக்க வரையும் ஓடும் குயின் இதுக்கு உள்ள வந்தா அட பாவீங்களா? அரே பாய், சம்பந்தம் இல்லாமல் குயின் இந்த பக்கம் வந்திருக்கிறா. பட் பரவாயில்ல, நம்ம போகிற வரைக்கும் போகலாம். ஒரு க்ளோன் அடிச்சுக்கலாம் இங்கே, அண்ட் தென் ஒன் மோர் ரேஜ் அடிச்சுக்கலாம். குயின் ஆக்சுவலாக அந்த ட்ராக்ல போகணும், நம்ம எங்கே டிப்ளாய் பண்ணமோ அதுலேருந்து அப்படியே 12 o'clock போகணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அவள் டைவர்ட் ஆகி வெளியில் வந்து திரும்ப உள்ளே போயிட்டு இருக்கிறா. என்னத்தல ஃபன்னாக போயிட்டு இருக்குது, சீரியஸாக இந்த ஈவெண்ட் நல்ல காமெடியாக இருக்குது. பட் குயின் பரவாயில்ல, வெளியில் வந்து உள்ளே போய் அகைன் வெளியில் போய் எல்லாத்தையுமே முடிச்சுட்டா. அண்ட் மைனஸ் இங்கே ஒரு பயங்கரமான ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறானுங்க. ஈஸி பீஸியாக முடியுது இந்த பேஸு, என்ன தெரியல. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒரு அட்டெம்ப்டை போட்டு முடிச்சு விடுங்க கைஸ்.